சேனா சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறது தான். இதில் வந்து ரெண்டு உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன், இந்த உலக்குக்கு ரெண்டு உலக்கு. அதே மாதிரி இந்த உலக்கில் ஒரு உலக்கு வந்து சின்ன உலக்கில் ஒரு உலக்கு உளுந்தம்பருப்பு போட்டுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இது வந்து மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் ரெண்டுமே. அதே மாதிரி இது வந்து பணியாரத்துக்கு, கார பணியாரம். இதில் வந்து முக்கால் விளக்கு எடுத்துக்கேன், இந்த உலக்குக்கு முக்கால் விளக்கு பச்சை அரிசி, முக்கால் விளக்கு இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து 50 கிராம் தான் போட்டிருக்கேன், இல்லை அரை உலக்கு, அரை உலக்கு உளுந்து போட்டு ரெண்டே ரெண்டு வெந்தயம் இப்படி ரெண்டு எடுத்து போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். இதே இதுமே மூணு மணி நேரம் இடத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து வாங்க இட்லிக்கு ஃபஸ்ட்டு ஆட்டலாம். இப்போ வந்து அரிசி போட்டுட்டோம், எப்படினாலும் அரைக்கலாம், உளுந்து அரைச்சாலும் சரி அரிசி அரைச்சாலும் சரி எல்லாம் ஒன்றா தான் கலக்க போகுது. கல்ல கலட்டிலாம் இது பண்ண வேண்டாம், இப்படியே ஓரத்துலேயே வச்சுக்கலாம், ஓரமாகவே எடுத்துக்கலாம், ஃபுல்லாக எடுத்துகிட்டு கட்டணும். உளுந்து போட்டுக்கணும், இதுதான் கொஞ்சம் தொண்ணூறு மணிக்கு அரைக்கணும். இது வந்து இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து வெள்ளை பாகு எடுத்து இதுலேயே தண்ணிக்கு மேலே அதை ஊற்றி அரைக்கணும். இதே உளுந்தே அதிலே போட்டுருவோம். நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து உப்பு எடுத்துருக்கேன், இந்த அளவு போதும், இல்லை இதோட கூட குறைச்சி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நைட்டு பார்க்கலாம். இது வந்து அரைஞ்சிருச்சு, இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும், பொங்குனா சரியாக இருக்கும். உப்பு போட்டு விரைவி வச்சா பொங்கி ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்குறேன். வந்து கம்மியாக தான் போடுறேன், வேறு விட்டு பார்க்கணும். இப்போ வந்து பணியாரம் மாவு வந்து இந்தமாரி ரெடி ஆகிடுச்சு, அதுமாரி இட்லி மாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பணியாரம் மட்டும் சுடும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து பணியாரம் மாவுலேருந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். வந்து தாளித்து வச்சுருக்கேன், வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, மிளகு, கடுகு உளுந்தம்பருப்பு. நீங்கள் நட்ஸு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பணியாரமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம். இதமாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்டியாக இருக்கும். அரைச்சி வச்சுக்கிட்டா டக்குன்னு ஊற்றிடும்.
இதே மாவில் வந்து நீங்கள் ஆப்பமாக கூட சுடணும், இல்லை கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஆப்பச்சட்டியில் ஊற்றணும். ஆப்பமாக வந்துடும். தேங்காய் மட்டும் தனியாக அரைச்சி இதில் கலக்கிக்கணும். வெந்தயக்கப்புறம் பார்க்கலாம். வந்து எடுத்துட போறோம். வெந்துருச்சு. இப்போ வந்து பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. இதுமே எல்லாரும் செஞ்சு பாருங்க. சேனா சமையலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.